ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்டெக் ஏர்கான். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஏசியோட ரிமோட் செட்டிங்ஸ் அண்ட் ஏசியோட ரிமோட்டோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் வேறு இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க ஏர் கண்டிஷனிங்கில் பவர் சேவ் எப்படி பண்ணுறதுங்கிறது. அது நம்ம வீடியோவோட நடுவுலேயே நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் மறக்காமல் அதை பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அடுத்ததாக வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டைக்கின் ஏசியோட ரிமோட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, டைக்கின் ஏசி ரிமோட்டு நம்ம வீட்டில் வேறு பிராண்ட் ஏசி தான் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ பண்ணிக்க வேணாம். மோஸ்ட்லி எல்லா யூனிட்லேயுமே வந்து இந்த செட்டிங்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். டைக்கினாக இருக்கட்டும், மிசிபிசியாக இருக்கட்டும், ஓஜியாக இருக்கட்டும், கேரியர், ப்ளூ ஸ்டார், நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலுமே இந்த செட்டிங்ஸ் இதில் ஒரு 70% செட்டிங்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் இந்த செட்டிங்ஸை பார்த்தீங்கனாலே அது உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். மாதிரி தான் இருக்கும் டைக்கின் ஏசி ரிமோட்டு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆன் ஆஃப். இந்த பட்டன் தான் வந்து ஆன், இந்த பட்டனே ஆஃப். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் டைம் அழுத்தினீங்கன்னா இங்கே ஆனுங்கிற சிம்பிள் காமிக்கும் உங்களுக்கு. ஆனுன்றிருந்தால் வந்து யூனிட் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். மறுபடியும் இதே பட்டனை இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும், இந்த சிம்பிள் வந்து போயிடும். இதுதான் ஆன் ஆஃப். ஒரே பட்டன் தான், ஆனுக்குமே ஆஃபுக்கும் ஒரே பட்டன் தான். அதுக்கடுத்தது வந்து இந்த பவர் சில்லுங்கிற மோடு வந்து டைக்கின் ஏசி ரிமோட்டில் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா டைக்கின் ஏசி ரிமோட்லேயும் இந்த பவர் சில்லுங்கிறது இருக்கும். இதோட கான்செப்ட் ஒன்றுமே இல்லை. நம்ம யூனிட் ஆன் ஆகி ஃபஸ்ட்டு ஸ்டெபிலைசர் ஆன் ஆகி ஸ்டெபிலைசர்லேருந்து 3 நிமிஷம், அதுக்கப்புறமா இன்டோர் ஆன் ஆகும், இன்டோர் ஆன் ஆகி அவுடோர் ஆன் ஆகிறதுக்கு 3 நிமிஷம், மொத்தம் ஒரு 6 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் நம்மளுக்கு கூலிங் ரீச் ஆகிறதுக்கு. அதனால தான் வந்து இந்த பவர் சில்லுங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எமர்ஜென்சிக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரூமுக்குள்ளார வந்தோடனே ஃபஸ்ட்டு ஏசி ஆன் பண்ணிவிட்டு ஆனுங்கிற சிம்பிள் வந்ததுக்கப்புறமா இந்த பவர் சில்லுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து இந்த இடத்துல ஒரு சிம்பிள் காமிக்கும். இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா வந்து நம்ம கம்ப்ரஸரு, இன்டோர் ஃபேன் ப்ளோயரு, கம்ப்ரஸரு இது எல்லாமே வந்து ஹை ஸ்பீடில் வரும். ஃபேன் ப்ளோயரும் ஹை ஸ்பீடில் வரும், கம்ப்ரஸரும் ஹை ஸ்பீடில் வரும். அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து கூலிங் ரீச் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகும். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ரன் ஆகும். இந்த பவர் சில்லுங்கிறது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ரன் ஆகும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக என்ன டெம்பரேச்சர் ஃபிட் பண்ணியிருந்தீங்களோ, இப்போ நான் 25 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த 25 டிகிரிக்கு அதே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். அந்த ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் மட்டும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து தான் வந்து ஃபஸ்ட்டு நான் கூல் மோடை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கூல் மோடுங்கிறது வந்து கூல் மோடில் வச்சால் மட்டும்தான் கம்ப்ரஸர் ஆன் ஆகும். ஓகேவா? கம்ப்ரஸர் ஆன் ஆகிறது வந்து உங்களுக்கு கம்ப்ரஸர் ஆன் ஆகலை அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு மோடை தான் செக் பண்ணும். நம்ம மோடு மாற்றிருந்தாலோ ஃபேன் மோடுக்கு மாற்றிருந்தாலோ கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆகாது. கூல் மோடில் இருந்தால் வந்து கம்ப்ரஸர் ஆன் ஆகும். இந்த சிம்பிள் காமிக்கும் பாருங்களேன், ஸ்னோ மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கும். இதில் வந்து கூல் மோடில் வந்து டெம்பரேச்சர் நம்ம அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம் கூல் மோடில். இதே மற்ற ஃபேன் மோடில் வந்து டெம்பரேச்சர் அப் டவுன் பண்ண முடியாது. அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் இந்த இடத்துல காமிக்கலாம் கூட மோடு மாறி இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேவா? நம்ம வந்து கூல் மோடில் வந்து டெம்பரேச்சர் அதிகப்படுத்திக்கலாம், கம்மி பண்ணுறதுக்கலாம் கூல் மோடில். அடுத்ததாக வந்து ஃபேன் மோடு. ஃபேன் மோட்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒன்லி இன்டோர் ப்ளோயர், நம்ம டேபிள் ஃபேன் மேலே சீலிங் ஃபேன் ஓடுற மாதிரி தான். இப்போ சீலிங் ஃபேனில் நம்ம ரெகுலேட்டர் வச்சுருப்போம்ல மேலே, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ரெகுலேட்டர் மாதிரி தான். இதுலேயும் 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், 4 பாயிண்ட் அந்த மாதிரி ரெகுலேட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம். இதுக்கு அடுத்ததான் வந்து ட்ரை மோடு. ட்ரை மோடு வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்ம இருக்கிற இடத்துல வந்து ட்ரை மோடு யூஸ் ஆகாது. இது வந்து ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது வந்து இந்த ஈரப்பதமாக இருக்கும், அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் ட்ரை மோடு யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து ட்ரை மோடு, நம்ம இருக்கிற இடத்துக்கு ட்ரை மோடு வந்து இது யூஸ் ஆகாது. மறக்காமல் எப்பயுமே கூல் மோடில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கூலிங் வரலன்னா கூல் மோடில் இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக வந்து டெம்பரேச்சர் அப் டவுன். இது ரொம்ப பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இது நம்மளுக்கு எப்படி டிவி மாதிரியா இல்லை எந்த மாதிரின்னு. இதில் ஒன்றுமே இல்லை, அப்படியே ஆப்போசிட்டு. நீங்கள் அதிகப்படுத்த கூலிங் கம்மியாகும், கம்மி பண்ணால் வந்து கூலிங் வந்து அதிகமாகும். இதுதான் இதோட கான்செப்ட். ஏசியோட எல்லா ஏசியிலுமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். டைக்கினாக இருக்கட்டும், மிசிபிசியாக இருக்கட்டும், கேரியர், ப்ளூ ஸ்டார், எந்த ப்ராண்ட் எடுத்துக்கிட்டாலுமே இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கம்மி பண்ண வந்து கூலிங் வந்து அதிகமாகும். ஓகேவா? அதுக்கடுத்துலாம் வந்து நம்ம ஃபேனுங்கிற இடத்துல இதை பார்க்கலாம். ஃபேனுங்கிறது ஒன்றுமே இல்லை, இதில் வந்து அந்த ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். நம்ம இன்டோரில் இருக்கிற ப்ளோயர் ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் தான் இந்த ஃபேனுங்கிறது யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் 1 பாயிண்ட், 2 பாயிண்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோன் இருக்கும், மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4 அப்படியே அது மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கடுத்துல வந்து ஸ்விங். ஸ்விங்குங்கிறது வந்து நம்ம அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும்ல, நம்ம இன்டோரில் வந்து ஸ்விங் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும், அந்த ஸ்விங்கு தான் இது. இதுலேயும் வந்து நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே போய் கீழே இறங்கும். மறுபடியும் நடுவில் வந்து கொஞ்சம் கீழே இறங்க நம்ம மறுபடியும் ஸ்விங்கை கிளிக் பண்ணோன்னா அப்படியே அது ஸ்டாண்டராக நின்றுக்கும். இல்லை நம்மளுக்கு வேணாம் மேலே போயிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அந்த சிம்பிள் காமிக்குது பாருங்கள், மேலே போயிட்டு வர மாதிரி இந்த சிம்பிள் காமிக்குது.
அடுத்ததான் வந்து நம்ம எக்னோ மோடு பார்க்கலாம். எக்னோ மோடுங்கிறது ஒன்றுமே இல்லை. எக்னோ மோடுங்கிறது நீங்கள் ரிமோட்டில் ஆன் பண்ணிட்டு எக்னோ மோட் அழுத்துனீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போது 100% ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக 70% வந்துடும். 70% வரும்போது என்ன ஆகும்னா இபியில் இருக்கிற இபியில் இருக்கிற லோடு வந்து கொஞ்சம் கம்மியாகும். நம்ம வீட்டில் வந்து நிறையா பொருள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எலக்ட்ரானிக்ஸ் பொருள் நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறபோது வந்து இந்த எக்னோ மோட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட்டும் கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகும் இந்த எக்னோ மோடில் யூஸ் பண்ணிங்கன்னா. அதுக்கடுத்தது வந்து கோண்டா மோடு. கோண்டா மோடுங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் கோண்டா மோடு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சிம்பிள் காமிக்கும். டைரெக்டாக வந்து ஏர் ஃப்ளோ வந்து சீலிங்க்கு போய் தான் வந்து நம்மளுக்கு வந்து கீழே வரும். டைரெக்டாக ஏர் ஃப்ளோ வர்றது வந்து சீலிங்கில் போய் அடித்து சீலிங் வழியாக தான் நம்மளுக்கு கீழே வரும். அவ்வளோதான் இதுவும் கோண்டா மோடு. அதுக்கடுத்தது வந்து ஆன் டைமர் ஆஃப் டைமர். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வீட்டில் வந்து நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் ஓடுறது வந்து எங்கள் சைட்லேருந்து நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் ஓடுறது வந்து ஏசி கொஞ்சம் நேரம் ஓடுது ஆஃப் ஆகிடுது, ஒரு மணி நேரம் ஓடுது ஆஃப் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறவங்க மோஸ்ட்லி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண சொல்கிறது வந்து ஆன் டைமர் ஆஃப் டைமர் ஆனில் இருக்கா அப்படிங்கிறது தான். ஆன் டைமர் ஆஃப் டைமர் ஆனில் இருந்துச்சுன்னா சைடில் வந்து உங்களுக்கு நான் கிளிப்பு காமிச்சிருப்பேன், அந்த ஆரஞ்ச் கலர் லைட் எரியும். டைம் ஆனில் இருந்துச்சுன்னா வந்து ஆரஞ்ச் கலர் லைட் எரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஆன் ஆஃப் டைமர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப் டைமர் பார்க்கலாம். ஆஃப் டைமர் 1HR ஆஃப்னு வரும். இது வந்து நம்மளுக்கு 9 வரைக்கும் போகும். 9 hours வரைக்கும் வந்து நம்ம ஆஃப் டைமரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மணி நேரம் வந்து ஒரு மணி நேரம் ஆன் பண்ணி ஒரு மணி நேரம் கழித்து ஏசி ஆஃப் ஆகணுங்கிறத நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிற ஏசி மறுபடியும் எப்போ ஆன் ஆகணுங்கிறது வந்து ஆன் டைமருக்கு வருவோம். ஆன் டைமரில் வந்து 12 hours வரைக்கும் போகும். அதில் நான் காமிச்சல 9 hours வரைக்கும் போகுது, இதில் வந்து 12 hours வரைக்கும் போகும். ஒரு நிமிஷம், 10, 11, 12 மறுபடியும் 1, 2 hours அதில் 1 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். 2 hours கழிச்சு இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து ஒரு மணி நேரம் ஆஃப் ஆகி மறுபடியும் ஒரு மணி நேரம் ஏசி ஆன் ஆகணுங்கிறது தான் இந்த கான்செப்ட். இப்போ வந்து இந்த டைமர் எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, இந்த கேன்சல் பட்டன் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிங்கன்னா டைமர் கேன்சல் ஆகிடும். டைமர் கேன்சல் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து எதுவுமே காமிக்காது. டைமர் ஆனில் இருந்துச்சுனாலோ ஆஃபில் ஆன் டைமர் ஆஃப் டைமர் எதில் இருந்தாலுமே இந்த இடத்துல டைமருங்கிறது காமிக்கும். சேம் இதே கான்செப்ட் தான் மற்ற எல்லா ஏசி ரிமோட்லேயுமே இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். எப்பயுமே எங்கக்கிட்ட போகிறவங்க எல்லாமே எங்கக்கிட்ட கேட்பாங்க, ஏசியில் கரண்ட் பில் அதிகமாகுதுப்பா, என்னப்பா அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான ஒரு 2-3 டிப்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஏசி வந்து எப்பயுமே மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறது வந்து 18-20 அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் யூஸ் பண்ணுறீங்க. 20-80 எல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் தான் அது. நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 25-26 degrees டெம்பரேச்சர் வரைக்குமே நம்ம ஹியூமன் பாடி வந்து தேவையான அளவு டெம்பரேச்சர் அவ்வளோதான். நம்ம 25-26 degrees வச்சுக்கிட்டாலே வந்து நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, கம்ஃபர்ட்டாக இருக்கும், உடம்புல சொட்டிங்ஸ் எல்லாம் எதுவுமே ஆகாது, நீட்டாக நம்ம ஃபீல் பண்ணலாம். இதே வந்து நீங்கள் 18 வச்சிங்கன்னா எப்படி கரண்ட் பில் அதிகமாகுதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 19 வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன், 19 நீங்கள் வைக்கிறீங்க, 19 வச்சுட்டு யூனிட்டை ரன் பண்ணிங்கன்னா 19 degrees டெம்பரேச்சர் வந்து அது ரீச் பண்ணுற வரைக்குமே வந்து கம்ப்ரசர் நிற்காமல் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன செட் டெம்பரேச்சர் வைக்கிறீங்களோ அந்த டெம்பரேச்சர் ரீச் பண்ணுற வரைக்கும் கம்ப்ரசர் வந்து ரன் ஆகிற மாதிரி தான் வந்து போர்டில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் 19 வைக்கிறீங்கன்னா ஒரு 1 hour ஓடுதுன்னா வந்து இதே 24 degrees நீங்கள் வச்சிங்கன்னா வந்து கம்ப்ரசர் வந்து ஒரு 24 degrees ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, கொஞ்சம் சீக்கிரமாகவே ரீச் ஆகிடும். 1 hourங்கிறது ஒரு 1/2 hour வந்து இந்த 24 degreesங்கிறது வந்து ரீச் ஆகிடும். 1/2 hourக்கு முன்னாடியே ரீச் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம கம்ப்ரசர் லோடு வந்து கம்மியாகும். இன்வெர்ட்டராக இருந்தால் வந்து கம்ப்ரசர் வந்து ஆர்பிஎம் ஸ்பீடு வந்து கம்மியாகும். நான் இன்வெர்ட்டராக இருந்தால் வந்து நம்ம கம்ப்ரசர் வந்து கட் பண்ணி விட்டுரும். இந்த 24 degrees வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கம்பல்சரியாக கரண்ட் வந்து சேவிங்ஸ் அதிகமாகவே ஆகும். ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டோம், டெம்பரேச்சர் வச்சு எப்படி நம்ம கரண்ட் சேவிங்கை கம்மி பண்ணலாங்கிறது. அடுத்ததான் வந்து யூனிட் ஆனில் இருக்கும்போது தேவையில்லாமல் வந்து கதவை ஓப்பன் பண்ணி வைக்கிறது. மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ் இருக்கிற வீட்டில் எல்லாமே வந்து அதிகமாக இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, யூனிட்டை போட்டுட்டு கதவை நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்குவோம்ப்பா, ரூமுக்கு ஏசி போட்டிருக்கோம், கதவை தொடர்ந்து ஹால்லேயும் கூலிங் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கதவை தொடர்ந்தே விட்டுருவோம், ஹாலில் 2 பேர் தூங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம ரூமோட ஸ்கொயர் ஃபீட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மெஷர் பண்ணி தான் நம்ம யூனிட்டை பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து ஹாலுக்கும் சேர்த்து வந்து கதவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் கவர் ஆகிறதுக்கான டன்னேஜ் தான் நம்ம வந்து நம்ம போட்டிருப்போம். இப்போ வந்து என்ன ஆகும்னா ரூம் கவர் ஆகிற டன்னேஜ் போட்டிருக்கனால நீங்கள் வந்து ஹால் ஓப்பனில் வச்சுருக்கனால என்ன ஆகும்னா
கம்ப்ரஸர் நிற்காமல் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அது அது வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் கட் ஆஃப் ஆகிற கம்ப்ரஸர் வந்து நீங்கள் ஹால் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 2-3 மணி நேரம் நிற்காமல் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் கம்ப்ரஸர். அந்த டெம்பரேச்சர் கொடுக்குற வரைக்குமே அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி சைமில் வந்து கரண்ட் பில் எதிர்பார்த்ததோட ரொம்ப அதிகமாக தான் வரும். ஏன்னா அது ரெண்டு ஒரு இடத்த இல்லாமல் அதோட ப்ளஸ் இன்னொரு இடத்தையும் வந்து அந்த கூலிங் வந்து ரீச் ஆகிற வரைக்கும் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னா கெப்பாசிட்டர் போகும், கம்ப்ரஸர் அடி வாங்கும். இந்த மோஸ்ட்லி இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் மோஸ்ட்லி இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து ஏசி ஓடும்போது வந்து கதவை திறந்து வச்சுட்டு மறுபடியும் கதவை மூடிட்டு வெளியில் போயிட்டு வெளியில் வர்றது முடிஞ்சளவுக்கு அதை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ரூமில் நம்ம போயிட்டோன்னா வந்து சில்ட்ரன்ஸ் இருக்கிற வீட்டில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. இதை மட்டும் நீங்கள் கான்செப்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கரண்ட் பில் வந்து கண்டிப்பாக கரண்ட் சேவ் நம்ம பண்ணலாம். யூனிட்டில் ஏசி யூனிட்டில் கண்டிப்பாக கரண்ட் சேவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட் த வாட்சிங் த வீடியோ.